हेलो फ्रेंड्स, वेलकम टू वाव किचन। इन्नैक्कु नम्म समैक्क पोरदु तवा पुलाव। इप्पो अदै एप्पडि सेय्यरदुन्नु पार्क्कलाम वांग। तवा पुलाव पण्रदुक्कु 12 काश्मीरी चिल्ली एडुत्तु सुडु तण्णैल ओरु अरै मणि नेरम ऊर वच्चिरुक्कोम। अडुत्तु आर पल पूंडे मरी पोड़ी पोड़िया कट पनी विचर कों। इप्पो नमे इंद मेलगा वियो पूंडे यो सेत्ते आरची और पेस्ट पनीकला। पारंगे चिल्ली पेस्ट रेडी आई रची। பாருங்க நான் 2 கப் பாஸ்மதி அரிசியை வந்து வடிச்சு வச்சிருக்கேன். இது அரை மணி நேரம் ஊற வச்சி நம்ம அந்த தண்ணியில வந்துட்டு அரிசி வேக வைக்கறப்ப அந்த தண்ணியில கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்தி நம்ம வடிச்சு வச்சது இது 80% தான் நம்ம குக்க ஆயிருக்கணும். இப்ப நம்ம 2 டேபிள்ஸ்பூன் एन्ना उत्तिकला आड़ित्ति 2 टेबल्स्पून अलवुक्कु बटर सेत्तुकोंगे। परेंगे एन्ना वंदु उरुगिडुच्चु इप्पो वंदु 1 टीस्पून सीरकम सेत्तुकला। அடுத்து 3 வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம். சோ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கணும். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வெச்சோம் இல்லீங்களா மிளகாவும் பூண்டும் சேர்த்து அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து நம்ம பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ வந்து 1/2 கப் பச்சை பட்டாணி இது வந்து ஃப்ரெஷா உள்ள பச்சை பட்டாணி. அடுத்து ஒரு கொடமளகா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இத சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கேரட் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். அடுத்து 3 தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜார்ல தண்ணி ஊத்தி
பேலன்ஸ் உள்ளதை ஊத்திக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்துட்டாச்சு. பாருங்க தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து 4 டீஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கலந்துக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்திடலாம். பாருங்க நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. அடுத்து இல்லை ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சிருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை. உருளைக்கிழங்க வந்து நிறைய நம்ம மசிச்சிடக்கூடாது, லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். இப்போ வந்து நான் வடித்து வச்ச சாப்பாடுக்கு 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு 80% மட்டும்தான் குக் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க சாப்பாடெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை சாப்பாடு உடையாமல் கிண்டி விட்டுக்கோங்க. சாப்பாட்லேயும் நான் உப்பு சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம். பாருங்கள் நம்ம சாப்பாடு வந்து கலந்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். மேலே 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான தவா புலாவ் ரெடி.